சங்கு என்பது பிரணவலக்காரம் ஓமா இருக்கும், ஓம் மாதிரி சங்க தமிழ் சொன்னா சங்கு என்பது ரொம்ப அற்புதமானது, ரொம்ப அழகாக சொன்னா முதல் சங்கம் மூன்று விட்டும் சங்கம் மூணு சங்கத்தில் வாழ்க்க முடியுது. எனவே நமக்கும் பலன் அவனுக்கும் பலன் என்று மிக அருமையாக வியாக்கியானம் செய்வார்கள். அப்படிப்பட்ட வகுப்புக்கும் 11 பண்டைய வகுப்பும் போட்டிகள்லாம் வைத்து நிறைய மாணவர்களை வரவழைத்து இந்த பள்ளியிலே போய்கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் பள்ளி ஆசிரிய பெருமக்கள் பெரும்பான்மையினராக பங்கேற்கக்கூடிய வகையில் ஆழ்வார்களை பற்றிய ஓர் அரங்கம் இன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. எண்ணி பார்க்கிறேன், ஒருவேளை பள்ளிக்கான விடுமுறை காலம் திருவரங்கம் மேய கருவரங்கத்துள் கிடந்து கை தொழுதே திருவரங்கம் மேயான் திசை. இந்த அரங்கம்ன்ற வார்த்தை ஆகுது என்ன, நாட்டினான் தெய்வமெங்கும் நல்லதோர் அழுதுனாலே காட்டினான் திருவரங்கம் பேசுவார். அத்தனை 108 திவ்ய தேசங்களுக்கும் இரண்டு பார்க்க முடியாது, இன்னும் சிலர் பார்க்க முடியும் ரொம்ப கஷ்டம். ஆனாலும் அத்தனை திவ்ய தேசங்களுக்கும் அடிப்படையாக இருப்பது கோயில் கோயில் கோயில். வடமொழியில் அதாவது நம்முடைய வைணவர்களுக்கு கோயில் திருவரங்கம், சைவர்களுக்கு கோயில் சிதம்பரம். எனவே அப்படிப்பட்ட ரொம்ப அழகான அந்த திருவரங்கம். அடுத்தது தமிழ் அரங்கம், அந்த அரங்கம் திருவரங்கம் தமிழரங்கம். அடுத்தது ஆழ்வார்கள் தமிழரங்கம், கல் தமிழ். நம்ம தமிழை எப்படிப்பட்டது கல். எனவே கல் என்பது அழமையான ஒரு நம்மை மறக்கடிப்பு செய்வது. ஒரே ஒரு செய்தி முக்கியமாக சொல்ல வேண்டும், ஆழ்வார்களுக்கு யாருக்குமே ஜாதி தெரியாது, மதம் தெரியாது, இடம் தெரியாது, இனம் தெரியாது. பிரச்சனையே திருவள்ளுவர் தான் வந்தது. அதனால ஆழ்வார்கள் பேர் பாருங்க, எல்லாமே காரண பெயராக இருக்குமோ தவிர அது அந்த ஒரு குறிப்பிட்ட குறிப்பிடுவார். என்ன தொண்டர் அடி பொடி ஆழ்வார், அருமையான வார்த்தை. மீண்டும் சொல்லுகிறேன், தமிழிலே பெருமையே அந்த வார்த்தை அடி பொடி ஆழ்வார். ஏதோ சில பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், வேதத்திலே இறைவனுடைய பகுதியாக முகத்திலிருந்து பிராமணன் பிறந்தான், தோளிலிருந்து சத்திரியன் பிறந்தான், பிறகு தொடையிலிருந்து வைசியன் பிறந்தான், காலிலிருந்து அடுத்த 4 வர்ணத்தினர் பிறந்தார்கள் என்று சொல்லி கேவலப்படுத்துகிறான் சொல்கிறார்கள். ஆனால் கவனிச்சு பாருங்க, வைணவராக இருந்தாலும் சைவராக இருந்தாலும் அடியத்தான் சார் தொழுதாங்க. எல்லாம் கவனிக்கும் பெரிய ரகசியம், அடியைத்தான் இல்லை அடியின் துகளை தொழுதார்கள். அடின்னு ஒண்ணு இருக்கு, அப்புறம் அடி அணின்னு ஒண்ணு இருக்கு, முதல்ல கால் பாதம் பாத அணி, அப்புறம் பாத அணி கீழே துகள். பெரிய அரசர் அவர், கொல்லி காவலன் கூடல் நாயகன் குடைக்குலசேகரன். அவர் சொன்னாரு, அடிசூடும் அரசல்லால் அரசாக எண்ணேன் மற்ற அரசுதானே, அடிசூடும் அரசுன்ற காந்தியார் சொல்றார். ஐ வாண்ட் டு பி எ டஸ்ட். எந்த டஸ்ட்? அடியாகுற டஸ்ட். கால் தூள் பாத தூளி பருதலால் பாக்கியம் செய்கிறேன்னு சொன்னார். அப்ப டஸ்ட் காந்தியார் சொல்றார், காந்தியார் சொல்ற சாதாரண காந்தியில மகாத்மா காந்தி. உலகத்திலே எந்த அரசியல் தலைவர் இல்லை, யாருமே மகாத்மான்னு பேர் இல்லைன்னு நினைக்கிறேன். மற்றவங்க பேர் இருக்கும், எல்லா பட்டமும் எல்லாருக்கும் இருக்கும், ஆனால் மகாத்மான்ற பட்டம் யாருக்குன்னு எனக்கு அவரை தவிர இல்லை. ஏன்னா அவர் சொல்றார், ஐ வாண்ட் டு பி எ டஸ்ட் தட் கேன் பி கிரஷ்டு பை அனதர் டஸ்ட். அருமையான வார்த்தை. நான் ஒரு தூசாக இருக்க விரும்புகிறேன். எப்படிப்பட்ட தூசு?
இன்னொரு தூசால தூசால தூசம் that can be crushed by அனந்தம். அப்படிப்பட்ட ஆழ்வார்கள் அதிலே பொய்கை ஆழ்வார். அருளி செயல், அடுத்த அருமையான வார்த்தை அருளி செயல். அருள் என்பது புறம், அருள் என்பது அன்பு ஈனும் குழவினுமா வள்ளுவர், ரொம்ப அருமையான விஷயம். அருள் என்பது அன்பு ஈன், அன்பினுடைய முதிர்ச்சி அருள், அன்பினுடைய நீட்சி, அன்பினுடைய உச்சம் அருள். அந்த அருளி செயல் ஆழ்வார்கள் வாழி அருளி செயல் வாழின்னு சொன்னார். இதுதான் பொழுதுபோக்குன்றான். கற்கலந்த மேனியான், கை கலந்த அழியான், பார்க்கலந்த வல்வயிற்றான், பாம்பனையான், சீர் கலந்த சொல் நினைந்து போக்காரே, சூழ்வினையினால் துயரை எண்ணினைந்து போக்குவர் போது. எப்படி சார் போது போக்க முடியும்னு கேட்கிறார். அப்படிப்பட்ட அந்த பொய்கை ஆழ்வார் அருமையாக கங்காதேவர்கள் வரலாற்றை சொன்னார்கள். பாரதிதாசன் சொன்னார், சங்கே முழங்குன்னு ஒரு பாட்டு எனக்கு தோன்றது. அவர் சங்கேன்னு சொல்லும் போதுதான் பொய்கை ஆழ்வார் சொன்னார்னு தோணும். மங்காத தின சங்க அவதாரம், சங்க அம்சம். அப்ப முதல் ஆழ்வார்களே எந்த அம்சமா சொல்றார்கள், சங்கு. ஏன்னா இந்த சங்கு என்பது பிரணவாக்காரம் ஓமா இருக்கும், ஓம் மாதிரி இருக்கும். சங்க தமிழ்னு சொன்னா சங்கு என்பது ரொம்ப அற்புதமானது, ரொம்ப அழகாக சொன்னா முதல் சங்கம் மூது விட்டும் சங்கம் மூணு சங்கத்துல வாழ்க்க முடியுதுன்னா முதல் சங்கம் அந்த காலத்துல சங்கு பால் போட்டது, சங்கு பால் முதல் சங்கம் அமுது விட்டோம்னா அடுத்து மத்தளம் கொட்ட வரி சங்கம் ரெண்டாவது சங்கு கல்யாணம் பண்ணிக்குமா மூணாவது சங்கு வழி கூட்டுமா, இப்படி வாழ்க்கையே சங்கத்தில் முடியுதுன்னா. எனவே சங்கு என்பது அற்புதமான விஷயம். அப்படிப்பட்ட சங்கு முதலையாண்டான ஒரு பெரியவர் சொல்லுகிறார். முதல் ஆழ்வாராகிய முதல் ஆழ்வார்களே முதல் ஆழ்வாராகிய முதல் மூவரிலே முதலாகிய பொய்கை ஆழ்வாரை சொல்லும்போது என்ன சொல்கிறார் தெரியுமா, கவிஞர் போரேறு. தமிழ சொல்ற என்ன சொல்ற, கவிஞர் போரேறுன்னு சொல்ற. அது ஏன்னு சொல்லி கடைசியில அதை பார்க்க இருக்கிறோம். இந்த பொய்கை ஆழ்வார் நூறு பாடல்கள் பாடியிருக்கிறார். அதை பாடம் சொல்ல மாட்டாங்க, பாசுரம் சொல்லுவாங்க. அந்த நூறு பாடல்களிலே அண்டாதின்னு அருமையான விஷயம், இதெல்லாம் நமக்கு பழக்கத்தில் இல்லை. அண்டாதி அந்தம் ஆதியாக வருதல், ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பு முறை. அதிலே அருமையா பாடி எப்படி சந்த விருத்தத்தை அழகாக சுதா சேஷன் அவர்கள் கூறிய போது சொன்னார்கள், சந்த விருஷ்ணம் மதுராந்தக ராமனை பற்றி ஒரு சந்த பாட்டு பாடினேன். ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சதில் காமமடிந்து தெளிந்திடுமே, பூமகள் நாதன் புரிந்திடு நன்மையை புண்மையன் நாவும் புகழ்ந்திடுமோ, தேனிலம் புய்கையில் மீனிலம் துள்ளிட தென்றலும் தென்னையும் சூழ்ந்திடவே, வானவர் கை தொழ வண்டினம் ஆத்தள வாழ்த்தொழி சூழ்வகுளாரண்யமே. வகுளாரண்யம் மதுராந்தகன் பே. வணக்கம். ஆழ்வார்கள் தமிழரங்கம் என்கிற இந்த அமைப்பு புதிதாக தொடங்கப்பட்டு தமிழையும் தமிழை வளர்த்த ஆழ்வார்களுடைய புகழையும் பரப்புவதற்காக அமைக்கப்பட்டுள்ளது. இந்த முதல் நிகழ்வே பன்னிரு ஆழ்வார்களையும் தமிழகமெங்கும் இயன்றவரை உலகம் முழுவதும் பரவச் செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்திலே இந்த அரங்கம் தொடங்கப்பட்டிருக்கிறது. தமிழ் என்றால் அமிழ்து என்று சொல்வார்கள். அமிழ்தான தமிழை வளர்த்த ஆழ்வார்களை பரப்புகின்ற நோக்கத்தில் அற்புதமான இந்த அரங்கம் தொடங்கியிருக்கிறது. 4000 திவ்ய பிரபந்தத்தை அடியொத்தி செல்கின்ற, அதை பாடி அளித்து அருளி இருக்கின்ற ஆழ்வார்களுடைய பெருமைகளை எடுத்து சொல்லும் நோக்கத்தில் இந்த அமைப்பு இங்கே தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த அமைப்பை தொடங்க வேண்டும் என்ற பெரும் முயற்சி எடுத்து அதற்கான தன்னுடைய முழு ஒத்துழைப்பு நல்கிய ஐயா திரு துரை சுப்பிரமணியம் அவர்களுடைய முயற்சியினாலும் உழைப்பினாலும், நண்பர் பாலசீனிவாசன் மற்றும் மலர்மகன் போன்றவர்களுடைய ஒத்துழைப்பாலும் மிகச்சிறப்பாக இந்த அரங்கம் தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் முதல் நிகழ்வு, முதல் நிகழ்வில் முதல் ஆழ்வாராகிய பொய்கையாரை பற்றி இங்கே பேசிக்கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இன்னும் 12 ஆழ்வார்களை பற்றி பேசுகின்ற நிலை தொடர்ந்து வருகிறது. ஆகவே தமிழ் வளர வேண்டும், தமிழை வளர்த்த ஆழ்வார்களுடைய போல வளர்க்க வேண்டும், அது உலகம் முழுவதும் பரவ வேண்டும், அது மக்களுடைய நம்பிக்கையை வளர்ப்பதோடு மக்களுக்கு அமைதி தரும் என்கிற நோக்கத்தில் இந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறதுங்க. அன்பன் திருவிழா 3 நாள் விழா, வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் விழா. இந்த காலை தொடக்க அரங்கம் ஒரு நாளைக்கு 4 ஆழ்வார்கள் வீதம் பேசி 3வது நாள் முடிவிலே நிறைவரங்கம் இருக்கிறது. ஏற்கனவே ஆழ்வார்கள் பாசுரம் குறித்த மாணவர்களுக்கு போட்டி நடத்தப்பட்டது. அந்த போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கவும் நிறைவு விழாவிலே பரிசு வழங்கப்படுகிறது. இவை இந்த நிகழ்ச்சி தொடரும், ஆண்டுதோறும் தொடரும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். குமரி செழியன்,
துணைத் தலைவர் ஆழ்வார்கள் தமிழரங்கம். இன்று நங்கநல்லூர் பிரில்லியன்ட் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் ஆழ்வார்கள் தமிழரங்கம் தொடங்கப்பட்டது. இந்த தொடங்கப்பட்டனுடைய நோக்கமே இந்த ஆழ்வார்களை பற்றி தமிழில் இயற்றிய பாடல்களை பற்றி இளைய சமுதாயத்திற்கு சென்று அடைய வேண்டும் என்ற எண்ணத்திலே பள்ளிகளுக்கிடையே போட்டி நடத்தப்பட்டது. அந்த போட்டியில் நடுவர்களாக பல சான்றோர்களிலிருந்து போட்டியில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இது இந்த அமைப்பு ஆழ்வார்கள் தமிழரங்கம் மிக நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது. முதல் நாள் நிகழ்ச்சி தொடக்கி வைத்தவர் நம்பிக்குரிய நம்முடைய எம்ஜிஆர் பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் சுதா சேஷனி அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார்கள். இதனுடைய பெரும் பங்கு இதுக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் பால சீனிவாசன் ஐயா மலர்மகன் அவர்கள் இருவரும் இதுக்கு வடிவமைத்து இத்தனை செயல்களையும் நன்று அழகாக செய்திருக்கிறார்கள். துணைத் தலைவர் குமரி செழியன் அவர்களும் இது உறுதுணையாக இருந்து சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம், நன்றி. துரை சுப்பிரமணியம் தலைவர் பொருளாதார தலைவர் அண்டு நிறுவனர். வணக்கம், நான் உங்க பின்னணி பாடகர் வேல்முருகன். நீங்க பார்த்து கொண்டிருப்பது ஸ்பீக் டிவி. ஸ்பீக் டிவி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.